வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். நீங்கள் கேட்டவை பார்ட் 5. ஸோ இதுவரைக்கும் இந்த நீங்கள் கேட்டவை சீரீஸில் ஒரு 20 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பொதுவாக இது எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்விகள். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு கம்பைல் பண்ணி அதை ஒரு பதிலாக எல்லாருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே கேள்விக்கான ஆன்சர் போய் சேரணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் இதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஸோ அந்த சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு 5 கேள்விகள் பார்க்க போகிறோம். கேள்வி நம்பர் 21லேருந்து 25 வரைக்கும் இந்த வீடியோவில் ஐ ஆம் கோயிங் டு கவர். கேள்வி 21. ஃபார் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல்னா, ஃப்ரம் ரவுண்ட் 2 ஒன்லி வி ஹவ் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ரைட், ப்ளீஸ் கிளாரிஃபை. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 எக்ஸிட் வந்து ஃப்ரீ, என்ட்ரி ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி கிடையாது, டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. யூ ஹாவ் டு பே ஃபீஸ். ஸோ என்ட்ரி வந்து தெர் இஸ் அ டிக்கெட் ரைட். நீங்கள் எக்ஸிட்டு தான் ஃப்ரீ, வெளியில் போகிறப்ப ஃப்ரீயாக போகலாம், ஆனால் உள்ளே வரும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ ரவுண்ட் 1 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும், ப்ளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ரெண்டும் பே பண்ணினா தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும் ரவுண்ட் 1க்கு. ஸோ ரவுண்ட் 1 ஃப்ரீ பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா 500 ரூபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸும் 30,000 செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா 1,000 ரூபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸ், 1 லேக் வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேஷன் ஃப்ரீ கிடையாது, பட் ரவுண்ட் 1 எக்ஸிட் வந்து ஃப்ரீ. ரவுண்ட் 1ல் ஒரு சீட் அலாட் ஆகுது, அது நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாமல் போகிறீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி கிடையாது, அதுதான் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். 22வது கேள்வி, கேன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 1 ஆஃப் சென்டாக் புதுச்சேரி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா? நிச்சயமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் சென்டாக் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கர்நாடகா கேஇஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆந்திர பிரதேஷ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தெலுங்கானா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை ஸ்டேட்டில் வேணால் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஒன்லி திங், கொஞ்சம் பிளான் பண்ணி போங்க, இல்லைனா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும், அது மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ எது உங்களுக்கு தேவைன்றதை முதல்ல க்ளீனாக புரிஞ்சுக்கங்க. எது உங்களுடைய ப்ரைமரி கோல், எந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக சீட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதில் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதில் டவுட்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு பேக்கப் வேற ஒரு இடத்துல, அல்லது ரெண்டு பேக்கப் வந்து வேற இடத்துல நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கண் மூடித்தனமாக பண்ணாதீங்க. கண் மூடித்தனமாக பண்ணினீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும் ரைட். ஸோ கேன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்? எஸ் யூ கேன் பார்ட்டிசிபேட். 23வது கேள்வி, ஐ ஆம் நாட் அலாட்டட் எனி சீட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2, ஐ கெட் அன் அலாட்மெண்ட் இன் ரவுண்ட் 3, பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் த காலேஜ். கேன் ஐ டிக்ளைன் த ரவுண்ட் 3 அலாட்மெண்ட்? வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? நான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு எந்த சீட்டும் கிடைக்கல, பட் ரவுண்ட் 3ல ஒரு சீட் கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த டைமில் என் மைண்டு மாறிடுச்சு, மேபி மெடிக்கல் ஜாயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நான், மேபி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன், அல்லது மேபி ஐ வாண்ட் டு ரிப்பீட், என் மைண்ட் ஏதோ மாறிடுச்சு. ஸோ அந்த சீட் அலாட் ஆயிடுச்சு, இப்போ கேன் ஐ டிக்ளைன் தட்? எனக்கு வேணான்னு நான் சொல்ல முடியுமா? ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வேணான்னு சொன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கான பதில் வந்து நான் வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேருந்தே சொல்கிறேன். ப்ராஸ்பெக்டஸில் கொஞ்சம் நாட் வெரி கிளியர் தான், பட் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் ப்ராஸ்பெக்டஸை இங்கே ரெஃபர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரவுண்ட் 3ல வந்து இஃப் நாட் அலாட்டட், சீட்டே அலாட் ஆகலைன்னா எந்த வித பெனால்ட்டியும் கிடையாது, நீங்கள் ரவுண்ட் 4க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது ஸ்டே ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சீட்டு அலாட் ஆயிடுச்சு ரவுண்ட் 3ல, பட் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணல, அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மைண்டு மாறிடுச்சு, அப்போ என்னாகும், உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ ஒரு வேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஒரு 1 லேக் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருக்கீங்க, அந்த 1 லேக் உங்களுக்கு திரும்பி வராது. பட் அதை தவிர நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ரவுண்ட் 4 ஸ்டே ரவுண்டு வாட் எவர் யூ கால் இட், அந்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு ஒரு வேளை ரவுண்ட் 5 ரவுண்ட் 6 ஏதாவது வந்தாலும் அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ சீட் அலாட் ஆகி ரவுண்ட் 3ல நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு மெயினாக அந்த செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும்தான் போகும். இப்போ ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆகுது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அலாட்மெண்ட் லெட்டரை,
அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டாலே ரவுண்ட் த்ரீல இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஜாயின்ட் த காலேஜ். நீங்க போய் ஜாயின் பண்ணாலும் சரி, காலேஜில் ஜாயின் பண்ணலனாலும் சரி, நீங்க அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இனிமேட்டு நீங்க வந்து சீட்டை வெக்கேட் பண்ண முடியாது. அப்படி நீங்க வெக்கேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் லூஸ் பண்ணுவீங்க, பிளஸ் டியூஷன் ஃபீ. ஏன்னா நீங்க அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம், ஃபீஸை பே பண்ணிட்டு தான் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, அந்த டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டும் கன்ஃபார்ம்டு. பே டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க, அதை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, எப்படி வசூலிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் அவர் ஆல்ரெடி கட்டியிருப்பார், டியூஷன் ஃபீஸ் ஆல்ரெடி கட்டியிருப்பார், அதை திருப்பி தரமாட்டோன்னு சொல்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தனை பிடிச்சி அவன் சட்டையை பிடிச்சி 10 லட்சம் கட்டுறா அப்படின்னு சொன்னால் அவன் கட்டுவானா தெரியல எனக்கு, அது எப்படி இதை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் இங்கே போட்டிருக்கிறது வந்து யூ வில் ஃபோர்ஃபீட் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ் அண்ட் பே டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீன்னு போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் அலவுட் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ இதுதான் ஒருவேளை ரவுண்ட் த்ரீல உங்களுக்கு என்னென்ன பெனால்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்றது வந்து ஓரளவுக்கு இந்த டேபிள் தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, பட் இந்த டேபிள் கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுனால ஐ ஹவ் ஷேர்ட் இட். 24வது கேள்வி, வித்தவுட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரவுண்ட் 1 கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2? ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு ஷோ யூ தி ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் பேஜ் 38. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கிளியராக பார்த்தீங்கன்னா பி கிளாஸில், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட் இன் திஸ் ரவுண்ட் ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1ல் நீங்கள் அதாவது வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்கள் நேம் மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது, பட் நீங்கள் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணல, ரவுண்ட் 1ல் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணல, ரவுண்ட் 1ல் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணலை, ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலை, பட் திடீர்னு நீங்கள் ரவுண்ட் 2ல் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பர்மிட்டட். ஸோ ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில்லிங் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க ரவுண்ட் 2ல் டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கணும். ஒருவேளை உங்கள் நேம் மெரிட் லிஸ்ட்லேயே இல்லை, நான் தமிழ்நாட்டுக்கே ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அது பாசிபிள் இல்லை, நீங்கள் டைரெக்டாக ரவுண்ட் 2க்கு வர முடியாது, சரியா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல். கடைசி கேள்வி, இந்த கேள்வி கொஞ்சம் லாங் க்வெஷ்சன். இதில் ஒரு கேண்டிடேட்டு ஒரு சின்ன டவுட் கேட்டிருக்காரு. இது மெயினாக வந்து இந்த டவுட் வந்து எங்கேருந்து வருதுன்னா, நான் ஒரு வீடியோ பண்ணேன், இந்த டிசெண்டிங் ஆர்டரில் சீட் அலாட் ஆகும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட தாக்கம் தான் நினைக்கிறேன் இது. மேபி அந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு கன்ஃபியூஷன் வந்ததா, இல்லை ஒருவேளை அவரே ப்ராஸ்பெக்டஸ் படித்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரான்னு தெரில. பட் அவர் என்ன கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன பதில்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரவுண்ட் 1ல் நான் எம்எம்சி ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுக்குறேன், ஸ்டான்லி செகண்ட் சாய்ஸாக கொடுக்குறேன், எனக்கு ஸ்டான்லி அலாட் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1ல் எம்எம்சி எனக்கு கிடைக்கல, ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடைக்கல, பட் ஸ்டான்லி எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போது செகண்ட் ரவுண்டில் நான் திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு சாய்ஸ் தான் கொடுக்குறேன், ஏன்னா ஸ்டான்லி எனக்கு கிடைச்சிருச்சு, செகண்ட் ரவுண்டில் எனக்கு எம்எம்சி மட்டும்தான் வேணும். ஸோ அதை வந்து நான் சாய்ஸாக கொடுக்குறேன், வேறு சாய்ஸஸ் எதுவுமே நான் கொடுக்கல, ஆனால் எனக்கு எம்எம்சி கிடைக்கல, ஏன்னா வேகன்சி இல்லை, எனக்கு எம்எம்சி கிடைக்கல. ஆனால் எனக்கு கீழே இருக்கிற ரேங்கில் ஒருத்தருக்கு எம்எம்சி கிடைக்குது, ஏன்னா எனக்கு கீழே இருக்க ஒருத்தர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மூவ் பண்ணிட்டார், ஸோ அவரால் வேற ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம் எபோவ் எக்ஸ், நான் வேற எந்த சாய்ஸும் கொடுக்கல, எம்எம்சி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சிஸ்டம் ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆனவுன்னே என்கிட்ட இருந்து ஆரம்பிக்குமா, இல்லை பிகினிங்லேருந்து ஆரம்பிக்குமா, இல்லை எனக்கு கீழே எந்த இடத்துல வேகன்சி வந்ததோ அங்கேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இது லீகலா, இப்படி பண்ணலாமா, எனக்கு கீழே எப்படி அவங்க சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல இவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எந்த சினாரியோஸில் இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், எந்த சினாரியோவில் டிசெண்டிங் ஆர்டர் ப்ராப்ளம் வராதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ ஒரு கேண்டிடேட் எடுத்துப்போம், அவரோட ஜென்ரல் ரேங்க் 374, பிசிஎம் கேண்டிடேட்னு வச்சுப்போம். பிசிஎம் எதுக்கு எடுத்திருக்கேன், நான் ரெண்டு மூணு வீடியோவில் பிசிஎம் மட்டும் காட்டுறேன்னா அது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால பிசிஎம் எடுத்துக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஜென்ரல் ரேங்க் 374 வச்சுப்போம் இந்த இந்த பர்டிகுலர் கேண்டிடேட். அவர் ரவுண்ட் 1ல் சாய்ஸஸ் என்ன கொடுக்குறாரு, எம்எம்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஸ்டான்லி செகண்ட் சாய்ஸ். ஸோ இப்போ ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட் பார்க்கலாம். இதுதான் ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட். ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட்டில் இந்த கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் எம்எம்சி கிடைச்சிருக்கு, இந்த எல்லோவில் காமிச்சிருக்கிறதுலாம் எம்எம்சி கிடைச்சிருக்கு. அதாவது ரேங்க் 1லேருந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ரேங்க் 333 வரைக்கும் எம்எம்சி அலாட் ஆயிருக்கு, ரேங்க் 333 வரைக்கும் எம்எம்சி அலாட் ஆயிருச்சு. அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஸ்டான்லி தான் கிடைச்சிருக்கு, அதாவது ரேங்க் 350 இருந்து
ஸ்டான்லி தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ரேங்க் 374 இங்கே இருக்காரு, அதாவது செகண்ட் கேண்டிடேட் இந்த லிஸ்ட்ல ஸ்டான்லியில செகண்டா இருக்காரு. அவர் வந்து ஒரு ரெண்டு ரேங்க்ல வந்து எம்எம்சி மிஸ் பண்ணிட்டார், சரியா? ஸோ அவருடைய செகண்ட் சாய்ஸ் ஸ்டான்லி அலாட் ஆயிடுச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எம்எம்சி கிடைக்கல. இப்போ அவர் வந்து செகண்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும், செகண்ட் ரவுண்டில் அவர் வந்து வெறும் எம்எம்சி மட்டும் சாய்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். இப்போ ஒருவேளை கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு கேண்டிடேட் எம்எம்சியை விட்டு போறாருன்னு வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேங்க் 61 இவர் வந்து சீட்டை வெக்கேட் பண்ணிட்டார், அதாவது கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா சீட்டு கிடைச்சி போயிட்டார். அப்போ யாருக்கு சீட்டு, அந்த சீட்டு போகும், இந்த ரேங்க் 350 தான் சான்ஸ் அதிகம், ரைட், அவருக்கு கிடைக்கும். ரேங்க் 374 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, சரியா? இப்போ ஒருவேளை ரெண்டு பேர் வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டா போயிட்டாங்க, அப்போ என்னாகும், இந்த 350 சான்ஸ் இருக்கு, 374 சான்ஸ் இருக்கு. நான் வந்து நடுவில் யாரும் புதுசாக நுழைய மாறாட்டாங்கன்ற நம்பிக்கையில மட்டும் சொல்றேன். புதுசாக யாராவது நடுவில் நுழைங்கிறாங்க, இப்போ ரேங்க் 360 யாரோ ஒருத்தர் உள்ள வந்தார்னா அந்த கண்டிஷனே வேற. நவ் ஐ ஆம் அசியூமிங் இப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ரேங்க் 374 ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கிடைக்கும், ஏன்னா அவர் எம்எம்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்துருக்காரு. அவர் டவுட்டு கேட்ட மாதிரி, சரி எனக்கு கீழே இருக்கவங்க யாராவது சீட்டை வேக்கன்ட் பண்ணிட்டா எனக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கீழே யாருக்கும் சீட்டே கிடைச்சிருக்காது, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன எம்எம்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எம்எம்சி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஸ்டான்லி கொடுத்துருக்காங்க, உங்கள் ரேங்க்குக்கு எம்எம்சி இல்லை அப்படின்னு தான் ஸ்டான்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எம்எம்சி இல்லைன்னு சொன்ன பிறகு உங்கள் ரேங்க்கு கீழே இருக்க யாருக்கும் எம்எம்சி அலாட் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த டிசெண்டிங் ஆர்டர் இஷ்யூ இந்த இடத்துல வரவே வராது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த எம்எம்சி கிடைச்சவங்க எல்லாருமே உங்கள் ரேங்க்குக்கு மேலே தான் இருக்காங்க, அதில் மேலே இருக்கவங்க யார் வெக்கேட் பண்ணாலும் நீங்கள் யூ வில் பி பாசிபிள் டு கெட் த சீட். ஸோ நிச்சயமாக நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக டிசெண்டிங் ஆர்டர் இஷ்யூ உங்களுக்கு வராது. ஸோ தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, இப்போ அந்த டிசெண்டிங் ஆர்டர் இஷ்யூ எங்கே வரும்னு காட்டுறேன் நான். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஜென்ரல் ரேங்க் 333 வேணாம், இந்த தடவை ஜென்ரல் ரேங்க் 333 பிசிஎம் கேண்டிடேட். இப்போ இந்த கேண்டிடேட் வந்து ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்டான்லி, செகண்ட் சாய்ஸ் எம்எம்சின்னு கொடுக்குறாரு. அது யாரோ அவருக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டாங்க, லாஸ்ட் காலேஜை ஃபர்ஸ்ட் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ அட்வைஸ் பண்ணதை கேட்டு, ஓ எனக்கு எம்எம்சி கிடைக்காது, ஸ்டான்லி கிடைக்க தான் வாய்ப்புகள் அதிகம், அதனால் ஸ்டான்லியை ஃபர்ஸ்ட்டாக போட்டுட்டேன்னா எனக்கு பெட்டர் சான்ஸ்னு அப்படின்னு யாரோ சொன்னதை நம்பி ஒரு ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக போட்டாருன்னு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்டான்லி, செகண்ட் சாய்ஸ் எம்எம்சி. இப்போ என்ன ஆகும், சீட் அலாட்மெண்ட் நேச்சுரலி 333 ரேங்க் வரும்போது எம்எம்சியில் சீட்டு இருக்குது, பட் ஆனால் அவர் வேணாம், அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன, ஸ்டான்லி. ஸோ அவருக்கு ஸ்டான்லி அலாட் ஆயிருக்கு, அவருக்கு ஸ்டான்லி அலாட் ஆயிருது. கடைசியாக ஒரே ஒரு சீட் இருக்கு எம்எம்சியில், ஆனால் அவர் கேட்கல, அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்டான்லி தான் கேட்டிருக்காரு அவருக்கு. ஸோ ஸ்டான்லி அலாட் ஆயிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கேண்டிடேட் 350 அவர் வந்து எம்எம்சி கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அவருக்கு எம்எம்சி அலாட் ஆயிருச்சு, சரியா? லெட் அஸ் டேக் தி சினாரியோ, 333 ரேங்க் இருக்கிறவர் ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்துட்டார். இப்போ ஜாயின் பண்ண பிறகு திரும்ப அவருக்கு கன்ஃபியூஷன், ஐயோ நம்ம தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், நம்ம எம்எம்சி தானே போயிருக்கணும், எனக்கு சீட்டு கிடைச்சிருக்குமே, எனக்கு கீழே இருக்கிறவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அவர் போயிட்டு செகண்ட் ரவுண்ட் என்ன பண்றாரு, எம்எம்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொடுக்குறாரு, சரியா? எம்எம்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொடுக்குறாரு. இப்போதான் ப்ராப்ளம் வரும். இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்எம்சி சீட் எடுத்தவங்க, ரவுண்ட் 1 சீட் எடுத்தவங்க யாராவது சீட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா இதில் ப்ராப்ளம் இருக்காது அவருக்கு, 333 கேண்டிடேட்டுக்கு. பட் இந்த ப்ராப்ளம் டிசெண்டிங் ஆர்டர் எங்கே வரும்னா, த ப்ராப்ளம் வில் கம் ஒன்லி இன் ரீஅலாட்மெண்ட். ரீஅலாட்மெண்ட்டில் அவருக்கு மேலே இருக்கிற எந்த கேண்டிடேட்டுமே சீட்டை வெக்கேட் பண்ணலன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போது இந்த கேண்டிடேட்டோட 333 ரேங்க் கவுன்சிலிங்கில் வரும்போது எம்எம்சியில் எந்த சீட்டுமே வேக்கன்ட் இருக்காது, ஜீரோன்னு காட்டும். ஏன்னா மேலே இருக்க யாருமே வெக்கேட் பண்ணலை, அதனால் அவருக்கு வந்து எம்எம்சி சீட்டு அலாட் ஆகாது. பட் ஒருவேளை அவருக்கு அடுத்த கேண்டிடேட்டை செக் பண்ணும்போது, இந்த ரேங்க் 350 செக் பண்ணும்போது அவர் வந்து எம்எம்சி வேணாம், எம்எம்சிலேருந்து ஹி வாண்ட்ஸ் டு மூவ் டு மதுரை மெடிக்கல் காலேஜ்னு வச்சுப்போம். அப்போ அவர் மதுரை போயிட்டார்னா அந்த சீட்டு வெக்கேட் ஆகும்போது அதை 333 ஆஃபர் பண்ணுவாங்களா? இல்லை, அது வந்து அவருக்கு கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் இஸ் கால்ட் டிசெண்டிங் ஆர்டர். இதை வந்து நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஸோ தயவு செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங்கோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வரவே வராது.
இந்த டிசெண்டிங் ஆர்டர் ப்ராப்ளம் பர்டிகுலர்லி டாப் காலேஜஸில் வராது. கடைசி காலேஜஸில் சில சமயம் வரலாம், பட் டாப் காலேஜஸில் அந்த மாதிரி வராது. ஒருவேளை நீங்கள் தப்பாக மாற்றி கீற்றி சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா தேர் மே பி எ பாசிபிலிட்டி. ஸோ அதனால் வந்து இந்த டிசெண்டிங் ஆர்டரை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து விட்டுருங்க, அதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்யூ. பை பை.